ஸோ கைஸ் அன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் விளாண்ட பொம்மையெல்லாம் எடுத்து உட்காந்து விளாண்டுருந்த மக்களே ஜாலியாக அந்த பொம்மர் ஓடுறது அப்புறம் இந்த மொபைல் கேமு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் துப்பாக்கி அப்படின்னு சொல்லி விளாண்டுருக்குள்ள திடீர்னு அந்த வாட்டர் துப்பாக்கிலேருந்து தண்ணி தெரியாமல் பப்ளு வாயை மூஞ்சில் பழக்குன்னு பட்டுருச்சு. அதுக்கு அந்த பப்ளு வாயா என்னோட கன் எடுத்து போடுறேன்னு என்னை சுட்டு அந்த பப்ளு என்ன பண்ணால் அந்த வாட்டர் கண்ணை வாங்கிவிட்டு இருடி இதுக்கு மேலே நீ செத்தடி அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தூங்கக்குள்ள படிக்கக்குள்ள அப்புறமேட்டு என்னென்ன பண்ணுறனோ எப்பப்போ எங்கெங்க இருக்கிறோம் எல்லா டைம்லயும் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சு விட்டுறான். இவன் வேற தொல்லை வேற தாங்க முடியல. சே இந்த துண்டு வேற ஒரு பக்கம் இருங்க மக்களே என்ன சொல்ல வந்தேன், இவன் தொல்லை வேற தாங்க முடியல அப்படின்ட்டு உட்காந்துருக்குள்ள எங்கள் அம்மா ஏதோ நியூஸ் பேப்பரில் சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்மோ என்னவா பார்க்குற அப்படின்னு கேட்டதுக்கே தம்பி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏரியில் ஏதோ விண்வெளியிலேருந்து ஒரு கண்ணு கீழே விழுந்துருச்சாண்டா ஏரிக்குள்ள அப்படின்னாங்க. அப்படியாம்மா ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று ஸ்விம்மிங் பூலை போட்டுச்சு ஸ்விம்மிங்கை போட்டு அப்படியே அந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்ட மக்களே வர வழியில் சுறா வலிச்சு சுறா மீன் வேற வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு பிடிச்சேனே எப்படி ஒன்று அதுக்கிட்டேருந்து பைட் பண்ணி வந்துட்ட மக்களே என்னடா அது கண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் வாட்டர் கன்னு. நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்னு சொல்லி குட்டியோண்டு கண்ணில் விளாண்டுருப்போம். பட் இந்த காலத்தில் 2K கிட்ஸ் டேங்க் இருக்குது அந்த டேங்க்குள்ளே தான் தண்ணியெலாம் ஸ்டோர் ஆகும். டேங்க் கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னு நினைக்கிறேன், உள்ளே பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க இப்போ நம்ம பேட்டரி போட்டு சுட ஆரம்பிக்கலாம் பட்டுப்பட்டுன்ட்டு பேசாமல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேட்டரி ஆல்ரெடி சார்ஜ் போட்டனால போட்டு பதக்குன்னு வந்து சொறிவிட்டு அப்படியே க்ளோஸ் அப் பண்ணி விட்டு அப்படியே நம்ம எடுத்து சுடுறது தான். சரி வாங்க இந்த பேட்டரி போகிறதுக்கு தான் நமக்கு சல்லையாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக சொல்லி உள்ளே போடுறதுக்குள்ளே நாப்பட்டா பாடு இருக்குதே எப்போப்பா முடியலடா எப்படி ஒன்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து தண்ணியை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா சிம்பிள் மேட்டர் தான் இந்த கன்னு, ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. பட் இது சுடுறது தான் பயங்கரமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம தண்ணியை போய் நேராக ஸ்பில் பண்ணிடலாம். என்னோட தண்ணி ஆல்ரெடி உள்ளே இருக்கும். ஓ ஆல்ரெடி நம்ம இதை வச்சு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணனால தண்ணி உள்ள தண்ணியெல்லாம் வெளியெடுத்துடலாம். வாங்க இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி இருக்கிற தண்ணி தான். இப்போ நான் ஃபுல் தண்ணி ஊற்றி உங்களுக்கு நான் சுட்டு காமிக்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றணும் உப்பு தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற சாக்கடை தண்ணி ஊற்றினாலும் பார்த்திங்கன்னா இது அழகாகவே சுடும். ஓகே நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் ஃபில் ஆகாது மக்களே. ஏதோ குழியோண்டு நீங்கள் ஒரு சொம்பு தண்ணியை வந்து இதுக்குள்ளே ஊற்றி வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். ஓகேங்களா இப்போ நம்ம தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம நிறைய டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி சுட்டுட்டே இருக்கும். இது ஆக்சுவலி எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த மெத்தையிலிருந்து அந்த மெத்தை எண்டு வரைக்குமே போகுது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. அப்படியே உங்களுக்கு மேலேயும் நான் சுட்டு காமிக்கிறேன் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். மேலே சுடக்குள்ள தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறனால தண்ணி வெளியே வர மாட்டேங்குது. சரி ஓகே அதெல்லாம் விட்டுத்தலுங்க. இது எவ்வளோ பவர்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ பவர்னு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிற கோசம் நான் என்ன பண்ணேன்னா பிரிங்கிள் டப்பா எடுத்து புட்ட புட்டன்னு சுட்டேன். அப்படியே புட்டா நல்லா கீழே விழுந்துருச்சு. ஏன்னா அது வெறும் டப்பா ஆக்சுவலாக அதனால் கீழே விழுந்துருச்சு. வேறு எதுவும் கிடையாது அவ்வளோ பவர்லாம் ஒன்றும் கிடையாது. இது பேப்பர் எப்படி கிழிச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேப்பர்னால கிழிச்சிச்சு. ஸோ வா மேலே அடிச்சு என் மேலே அடித்து பார்த்தேன். என் மேலே அடித்து பார்த்ததுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் எனக்கு வலிக்கலை. ஏதோ குளிச்ச மாதிரி இருக்குது சவரில். ஆக மொத்தம் இதில் பவரும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. பட் கண்ணும் சூப்பராக இருக்குது அதுலேருந்து வர தண்ணியும் சூப்பராக இருக்குது பஸ் குளிச்சுக்கின்ட்டு. சரி ஓகே ரிட் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பப்ளு வாங்கி எப்படி க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டேய் வாடா உனக்கணுக்கும் போட்டு வச்சுக்கலாம் உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் மரியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற கட்டை ஒன்று இருந்துச்சு எங்கள் வீட்டில். பொட்டார்னு எடுத்து மணியில் போட்டான் அப்புறம் என்னாச்சு மயங்கி விழுந்துவிட்டேன். அப்புறம் அந்த கண் எடுத்து செத்தடி நீமா அவனே இருடி அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு நான் வாங்கின கண்ணை கண்ணியே போட்டு பார்த்தீங்கன்னா புட்டு 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 புட்டுன்னு சொல்லிட்டு என்னை ரெண்டு நாளாக குளிக்காமல் இருந்த என்னையை குளிக்க வச்சுட்டா மக்களே. ஆனால் பாவத்தடி ஊட்ட தோலடா ஊட்ட தோலடே இன்னைக்கு தண்ணியால் அழைச்சிடா ஐயோ கடவுளே. இதுக்கு மேலே என்னால் அடி வாங்க தம்பு கிடையாது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கண்ணை பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பாய்.